சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தமிழச்சி சமையலில் பார்க்க போகிறது கொத்துக்கறி கோலா உருண்டை. 1/4 கிலோ கொத்துக்கறி எடுத்துருக்கிறேன். அது கூட நான் போட்டிருக்கிற மசாலா என்னென்னதுன்னா, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மீட் மசாலா, இஞ்சி பூடு பேஸ்ட். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவும் ஆட் பண்ணி இதை நல்லா விரவி வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 பெரிய வெங்காயத்தை நல்லா சிறுசாக வெட்டி இதில் வச்சுருக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக வெட்டி இந்த பவுலில் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பவுலில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்துக்கறியை இதோட ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த கொத்துக்கறியும் அந்த வெங்காயம் மிளகாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு தேவைன்னா மிளகாவும் போட்டுக்கலாம். நான் அதில் போட்டிருக்கிற காரமே எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் மிளகா போடலை. விரவி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்க போகிறோம். இப்படி நல்லா 1 உருண்டையாக எந்தவித கிராக்கும் இல்லாமல் நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தான் எண்ணெயில் போடுறப்ப பிரியாமல் வரும். உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சிடலாம் அந்த மாவு ஃபுல்லாக. கொத்துக்கறி ஃபுல்லாக நல்லா குட்டி குட்டி பால்ஸாக நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போய் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். இப்போ 1 pan ஆயில் ஊற்றிருக்கிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்குது. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பால்ஸ் எல்லாம் 1 பை 1 நம்ம எடுத்து போட வேண்டியதான். நல்லா குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சைடு நம்ம திருப்பி போடுறோம். உடையாமல் பார்த்து மெதுவாக திருப்பணும். இப்போ எல்லா பால்ஸுமே திருப்பி போட்டோம். உள்ளையும் நல்லா வேகணும். ரொம்ப கூட்டி வச்சு இதை குக் பண்ணாதீங்க. நல்லா சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உள்ளேயும் வேகும், வெளியிலையும் நல்லா வெந்து கிடைக்கும். அந்த கோலா உருண்டை எல்லாமே பொரித்து வேறு 1 பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு கொடுங்க. தமிழச்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.